அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பானங்கங்கள். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து பார்ட் 1 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இந்தியாவிற்கு முதலில் வந்த ஐரோப்பியர் யார்? இந்தியாவிற்கு முதலில் வந்த ஐரோப்பியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, போர்ச்சுகீசியர்கள். இரண்டாவது வினா, நீலக்கடல் கொள்கையை வெளியிட்டவர் யார்? நீலக்கடல் கொள்கையை வெளியிட்டவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. மூன்றாவது வினா, போர்ச்சுகீசியரின் ஆட்சிக்கு உண்மையான அடித்தளம் அமைத்தவர் யார்? போர்ச்சுகீசியரின் ஆட்சிக்கு உண்மையான அடித்தளம் அமைத்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, அல்புகர். நான்காவது வினா, போர்ச்சுகீசியரின் தலைமையகம் எது? போர்ச்சுகீசியரின் தலைமையகம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, கோவா. முதல்ல கொச்சியில் இருக்கும், அடுத்தது கோவாவுக்கு மாற்றிருப்பாங்க. ஐந்தாவது வினா, போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் தங்கள் வணிகத்தலத்தை நிறுவிய வருடம்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, கிபி 1501. ஆறாவது வினா, கிருஷ்ணதேவராயருடன் உறவை வலுப்படுத்தி கொண்ட போர்த்துகீசிய ஆளுநர் யார்? கிருஷ்ணதேவராயருடன் உறவை வலுப்படுத்தி கொண்ட போர்த்துகீசிய ஆளுநர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, அல்புகர்க். ஏழாவது வினா, வில்லியம் பெண்டிங் பிரபுவின் முன்னோடி யார்? வில்லியம் பெண்டிங் பிரபுவின் முன்னோடி யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, அல்புகர்க். எட்டாவது வினா, சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை தடுக்க நடவடிக்கை மேற்கொண்ட போர்த்துகீசிய ஆளுநர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, அல்புகர்க். ஒன்பதாவது வினா, இந்தியாவிற்கு இரண்டாவதாக வந்த ஐரோப்பியர் யார்? இந்தியாவிற்கு இரண்டாவதாக வந்த ஐரோப்பியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, டச்சுக்காரர்கள். பத்தாவது வினா, இந்தியாவிற்கு மூன்றாவதாக வந்த ஐரோப்பியர் யார்? இந்தியாவிற்கு மூன்றாவதாக வந்த ஐரோப்பியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, ஆங்கிலேயர்கள். பதினோராவது வினா, இந்தியாவிற்கு நான்காவதாக வந்த ஐரோப்பியர் யார்? இந்தியாவிற்கு நான்காவதாக வந்த ஐரோப்பியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, டேனியர்கள். பன்னிரெண்டாவது வினா, இந்தியாவிற்கு கடைசியாக வந்த ஐரோப்பியர் யார்? இந்தியாவிற்கு கடைசியாக வந்த ஐரோப்பியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, பிரெஞ்சுக்காரர்கள். பதிமூன்றாவது வினா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்கள் வணிகத்தலம் நிறுவிய வருடம்? ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்களது வணிகத்தலத்தை நிறுவிய வருடம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, கிபி 1613. பதினான்காவது வினா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்கள் வணிகத்தலத்தை நிறுவிய இடம் எது? ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்கள் வணிகத்தலத்தை நிறுவிய இடம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, சூரத். பதினஞ்சாவது வினா, கிபி 1609 ஆண்டு
ஜஹாங்கீர் அவைக்கு வந்து சூரத் நகரில் வணிகத்தளம் அமைக்க அனுமதி பெறந்தவர் யார்? சார் வில்லியம் ஹாக்கின்ஸ். பதினாறாவது வினா, கிபி 1605 ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு ஆங்கிலேய வணிகத்தளம் அமைக்க அனுமதி பெற வந்த இரண்டாவது ஆங்கிலேயர் யார்? இதற்கான சரியா பி சர் தாமஸ் மன்றோ. பதினேழாவது வினா, டேனியர்கள் தங்கள் வணிகத்தளத்தை அமைத்த இடம் எது? டேனியர்கள் தங்கள் வணிகத்தளத்தை அமைத்த இடம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி தரங்கம்பாடி. பதினெட்டாவது வினா, டேனியர்கள் தங்கள் வணிகத்தளத்தை அமைத்த ஆண்டு எது? டேனியர்கள் தங்கள் வணிகத்தளத்தை அமைத்த ஆண்டு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கிபி 1620. பத்தொன்பதாவது வினா, சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியவர் யார்? சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி பிரான்சிஸ் டே. இருபதாவது வினா, இந்தியாவில் பிரெஞ்சு பேரரசை உருவாக்கியவர் யார்? இந்தியாவில் பிரெஞ்சு பேரரசை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி டியூப்ளே. இருபத்தோராவது வினா, பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் வணிகத்தளத்தை அமைத்த இடம் எது? பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் வணிகத்தளத்தை அமைத்த இடம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மசூலிப்பட்டினம். இருபத்தி ரெண்டாவது வினா, பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் வணிகத்தளத்தை அமைத்த ஆண்டு எது? பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் வணிகத்தளத்தை அமைத்த ஆண்டு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி 1669. இருபத்தி மூணாவது வினா, டச்சுக்காரர்கள் 1605 தங்களது வணிகத்தளத்தை அமைத்த இடம் எது? டச்சுக்காரர்கள் 1605 தங்களது வணிகத்தளத்தை அமைத்த இடம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி மசூலிப்பட்டினம். இருபத்தி நாலாவது வினா, டச்சுக்காரர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? டச்சுக்காரர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஹாலந்து. இருபத்தஞ்சாவது வினா, வங்காளத்தின் முதல் ஆளுநர் யார்? வங்காளத்தின் முதல் ஆளுநர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி ராபர்ட் கிளைவ். இருபத்தாறாவது வினா, ஆர்காட்டு வீரர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆர்காட்டு வீரர் என அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ராபர்ட் கிளைவ். இருபத்தி ஏழாவது வினா, வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யார்? வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யார்? சரியான ஆப்ஷன் டி ராபர்ட் கிளைவ். இருபத்தி ஏழாவது வினா, வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார்? வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி வாரன் ஹாஸ்டிங். இருபத்தொன்பது வினா, முதல் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது? முதல் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஐலா சப்பேல் உடன்படிக்கை 1748.
இரண்டாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது? இரண்டாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755. 31வது வினா, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி 1757. 32வது வினா, மூன்றாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது? மூன்றாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி பாரிஸ் உடன்படிக்கை 1763. 33வது வினா, பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு எது? பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 1764. 34வது வினா, பக்சார் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது? பக்சார் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி அலகாபாத் உடன்படிக்கை 1765. 35வது வினா, முதல் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது? முதல் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மதராசு உடன்படிக்கை 1769. 36வது வினா, இரண்டாம் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது? இரண்டாம் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி மங்களூர் உடன்படிக்கை 1784. 37வது வினா, மூன்றாம் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது? மூன்றாம் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. இதோட ஆண்டு வந்து 1792. 38வது வினா, நான்காம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு? நான்காம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 1799. 39வது வினா, தரோகோ என்னும் காவல்துறை அதிகாரி நியமித்தவர் யார்? தரோகா என்னும் காவல்துறை அதிகாரி நியமித்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி காரன் வாலிஸ் பிரபு. 40வது வினா, இந்திய ஆட்சி பணித்துறையின் தந்தை யார்? இந்திய ஆட்சி பணித்துறையின் தந்தை யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ காரன் வாலிஸ் பிரபு. 41வது வினா, 1798 துணைப்பட திட்டம் கொண்டு வந்தவர் யார்? 1798 துணைப்பட திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி வெல்லஸ்லி பிரபு. 42வது வினா, வேலூர் கழகம் 1806 யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது? வேலூர் கழகம் 1806 யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி சர் ஜார்ஜ் பார்லே. 43வது வினா, பட்டய சட்டம் 1813 யாருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது? பட்டய சட்டம் 1813 யாருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மிண்டோ பிரபு. 44வது வினா, பட்டய சட்டத்தின்படி இந்தியாவின் கல்வி வளர்ச்சிக்கு ஆண்டுக்கு எவ்வளவு ரூபாய் ஒதுக்கியது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி 100,000 ரூபாய்.
45ஆம் வினா, இந்தியாவின் முதல் நாளிதழ் எது? இந்தியாவின் முதல் நாளிதழ் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, சமாச்சார் தர்பன். 46ஆம் வினா, இந்தியாவின் முதல் நாளிதழ் சமாச்சார் தர்பன் வெளியான ஆண்டு எது? இந்தியாவின் முதல் நாளிதழ் சமாச்சார் தர்பன் வெளியான ஆண்டு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, 1818. 47ஆம் வினா, இந்தியாவின் முதல் நாளிதழ் சமாச்சார் தர்பன் எந்த மொழியில் வெளியானது? இந்தியாவின் முதல் நாளிதழ் சமாச்சார் தர்பன் எந்த மொழியில் வெளியானது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, வங்காள மொழி. 48ஆம் வினா, இந்தியாவின் முதல் நாளிதழ் சமாச்சார் தர்பன் வார இதழை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, மார்ஷ்மேன். 49ஆம் வினா, ஆரிய மகிழா சபையை நிறுவியவர் யார்? ஆரிய மகிழா சபையை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, பண்டித ரமாபாய். கடைசி வினா, 1820 சென்னை மாகாணத்தில் ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? 1820 சென்னை மாகாணத்தில் ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, சர் தாமஸ் மன்றோ. நண்பர்களே, இன்றைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மாறுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.